ஞாயிற்றுக்கிழமை அண்ணாது ரச்சி எங்கள் அச்சி ஒரு கரைச்சம்பளம் சாப்பிட்டாதான் நான் சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. அதுக்காண்டி பவுன் விழா கொடுத்து கரெக்ட் பண்ணுவானு எனக்கு என் வேலையில் கரெக்ட் விழா ஓடிட்டான் ஒன் கோட்டத்துக்காக படுத்து கிடக்குறானோ தெரியாது. பாப்பம் காசு கொடுத்தலாம் வேண்டியலா கடவுளே, காசு கொடுத்தலாம் வேண்டியலா. ஒரு ஏழு எட்டு பார்த்து கரெக்டாக பிடிங்க கொண்டு போவோம். அன்றைக்கு கதை கேட்க பார்த்தேன் நானே நல்ல முத்தி நபர்வத்தில் கிடந்த மரவள்ளி நல்லா தண்ணிக்கு ரெண்டு எழுப்பம் தான் இதை எழுத்தான் வச்சு நெஞ்சு கிஞ்செல்லாம் வலிக்கும் தான் சுவோம். ஆஹா ஒரு ஃபுல்லாக இல்லை தோட்டத்துக்கு தான். ஐயோ எல்லாம் போயிடும் ஒரு பேக்க விட்டுட்டு வந்துட்டேன் கொண்டு போய் இருந்தா அப்படியே 100 கிலோ காலி இல்லைப்பா. என்ன விளைச்சலப்பா இந்த கடவுளி பார்க்க இன்னொரு சரியில்லை. 1000 வாத்தா இருந்தாலும் களவு கிளங்கினாலும் ஒரு முறை இருக்கணும். செருவு போட்டு தோட்டத்துக்குறாங்க கூட புலத்தை மறுபடியும் செஞ்சானோ யாழ்ப்பாணம் என்ன விளையாண்டு கேட்கப்புறானே என்ன விளைச்சலப்பா கடவுளி. உங்கள் வேற ஒரு விரலி தண்டை தோட்டத்துக்கு இன்னொரு விரலியே வச்சிருக்கு. புது ஹெல்மெட் புது வேட்டி ஷர்ட்டு போய் உதயம் கொண்டு விரலிக்கே அப்படி போடுறானோ போடுவேன் தானே அந்த விலைக்கு வித்தா. இதாண்டா கரட் இப்போதான் தெரியுது கரட்டே பவுன் ஏன் கரட் கணக்கில் நிற்கிறாங்க கரட்டு கரட்டுன்னு சொல்லுவாங்களே இதுதான் பவுன் தான். அதே மெல்ல மெல்லாம் பிடிங்கி கொண்டு போயிடும் இவ்வளோ கவலை பிடுங்கணும் அந்த கவலை பிடுங்கி போடும் விளைச்சலண்டா விளைச்சல். விரலி விரலியே ஒழுங்காக போட்டுதல் இல்லை அது மாறு நல்ல முத்தலாக பார்த்து விடுவோம். விரலி ஆடு அதையும் ஒழுங்காக போட்டுதல் விலை வச்சா நீங்க பிடிப்பீங்கன்னா விலைக்கு நீ என்ன பயிரவுது கரெக்ட் பிடுங்குறேன் என் தோட்டத்துக்கு வந்து இல்லை தானே பிடுங்குவாங்க இல்லை இல்லை பிடுங்க வந்து விடாப்பா சேட்டை விடாப்பா இந்த இதுக்கு உள்ளக்கு நெரிச்சு உன்னை இண்டைக்கு இண்டே பொழிச்சில் பிடிச்சி விடுறாளோ நீ என்ன உந்த வாசம் போட்டோம் கரெக்டுன்ற பெருமை தெரியாம கடவுள் நானே இருந்து இதோபால் காவல் வந்து அந்த அந்த கொட்டிலுக்காக படுத்திருக்கேன் அவனவன் வந்து மாடை மாடான்னு திரும்பி வந்து வந்து பிடிங்கன்னு போயிடுவாங்கன்னு பொடி பொட்டியில் வந்து அப்படியே இந்த வரம்பால் நடக்க பிடிங்கன்னு போகிறாங்கன்னு விட இதான் வந்து நீங்கள் எனக்கு தெரியும் உங்களை மாதிரி கல்ல ரிப்பிக்கலாம்னு தெரியுமாடா கரெக்ட் இல்லை 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 நான் கரெக்ட் இல்லை விலை தெரியுமா உனக்கு என்ன தின்று கரெக்டுக்கு விலைக்கு முடியாது சாப்பிடுவோம் சாப்பிடுமா. நானே அந்த அம்மன் கோயில உருவான அம்மன் கோயில நேர்த்தி போட்டுட்டு வந்து நிற்கிறேன் இன்னும் விலை கூட ஆண்டு 3000-4000 விற்குமெண்டு நான் இந்த சண்டை வீடு வாங்குவோம்னு பார்க்குறேன் இதை விற்று நீ வந்துட்டு இதை விட இன்னும் மொத்தமாக தான் நான் விட்டு நிற்கிறேன் சரியோ நேற்று முதல் மறைஞ்சு போட்டு நிற்கிறேன் நான் இல்லை ஆண்டா பிடுங்க மறக்கிறது இல்லை பிடுங்கிறதுக்கே இதை வந்து யாரை கட்டு இழுத்து விட்டு நான் வந்து உனக்கு எந்த தோட்டம் மட்டும் தெரியுமல்லோ தெரியும் நான் பார்த்து தோட்டம் மட்டும் தெரியுமல்லோ நீ இப்படி நிற்பான் யாரு என்ன கேட்டு கழிவு என்ன வந்து நீ வீடு வளாசு விடாம கூப்பிட்டு விதானிய கூப்பிட்டு இந்த கரண்ட் பிக்கிற விலைக்கு தர போறே இருக்குதா இருக்குதுல நான்
எனக்கு தெரியும் இப்படி கல்லர் வருவாங்கல்ல நான் எவ்வளோ ஊத்தியாக்கத்தையா போ விரலி வச்சா விரலி என்ன விரலி போட்டு ஹெல்மெட் கொண்டு போறியா கலவாக்கு வந்துட்டு ஹெல்மெட் கொண்டு போறேன் நீ கரெக்டாக வச்சுக்கோன்னு எனக்கு நீ காட்டாத சரியே ஆட்டுக்கு என்ன ஒழுங்கான ஆளண்டா நீ ஒழுங்கான கொப்பன் கொப்பையோட முன்ன வளர்த்திருந்தா வளர்ப்புப்பில உங்களுக்கு என்ன கேட்டுருக்கோணும் நான் எந்த பெரிய எந்த அப்பா எந்த பெரியவா எந்த குடும்பம் எந்த பெரிய விவசாய குடும்பம் ஒன்று தெரியுமே என்ன விட விட நீ என்ன காய்ச்சனு வர நீ கணக்கு டேய் நீங்களெல்லாம் அவன் அவன் காணியை கொண்டு வந்து காணியை உறுதியை வாங்கி அடைய வச்சு சரியோ இந்த காணி அவன் தோட்டக்காரன் ஐயா உரம்பான் காசு இல்லை இருவான் காசு இல்லையேன்னு காணி உறுதியில் வாங்கி வச்சுட்டு அந்த காணியில் எடுத்து நீங்கள் விடுவாட்ட வித்துறீங்களா அப்படிப்பட்டாக்க நீங்க அப்புறம் காய்க்கணும் விவசாய பூமி அண்ட் நீ இன்றைக்கு தோட்டத்தை செஞ்ச உடனே நீ கேட்காது நீ இந்த இது இதுவும் கல்லறிஞ்சு முடிச்ச காணி தான் நீ கூப்பிடுவோம் எனக்கு தெரியும் நினைச்சேன் மரவள்ளி வணக்கம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்ன்ற கருத்துக்கு நாங்கள் அதோட நீங்க வாயுரை சாப்பிடவும் வேணும் நல்லபடியா வாயுரை சாப்பிடணும் அதுக்காக தான் நாங்கள் என்ன மாதிரி வீட்டை கரெக்ட் சம்பளம் போட்டதோ எவ்வளோ நாள் போட்டு வரியான்னு கரெக்ட் சம்பளம் கரெக்ட் இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் விலை வந்து சந்தை விலை வந்து 2500 3200 வரைக்கும் போகுது இது தம்புள்ள மரக்கறி உள்ளூர் மரக்கறி கொஞ்சம் குறைவு தான் எப்போவுமே கடைக்குரிய உற்பத்திக்குரிய இதுகள் எப்போவுமே பெறுமதி மதிப்பு குறைவு தான் எங்களுக்கு அந்த கரண்ட்டு விலை இந்த நாட்டின் சூழ்நிலையை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நகைச்சுவையாக செய்திருக்கிறோம் நகைச்சுவையாக உங்களுக்கு பதிவுகளை தந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை கஷ்டப்பட்டு இத்தனை அடியல் உதயல் வேண்டி சேர்த்துக்களுக்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரி காலையில் எல்லாம் சரி இந்த வீடியோஸையே வெளியேண்டே பேசுகிறாங்க நீங்களும் ஜோசிப்பிகள் சரியான நாளை தான் வெளியே விட்டுருக்குறாங்க சிரிக்காத அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிக்கோ நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பண்ணி தருங்க கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இது ஜேசெட்தமிழுக்கு தர அதே ஆதரவை முகநூல் தளத்தில் குஞ்சரண்டாயிரம் என்ற தளத்துக்கும் நீங்கள் தந்து எங்களை மென்மேலும் ஊக்குவிச்சு எங்களுடைய வளர்ச்சிக்கு வலிவத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கோன்னு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்